हेलो फ्रेंड्स, वेलकम बैक टू माय चैनल सोबी स्किन एंड हेयर केयर। இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒரு ஸ்கின் கேர் வீடியோ தான். நம்ம ஸ்கின்ல இருக்கிற டார்க் ஸ்பாட்ஸ் ரிமூவ் பண்றதுக்கு, ரிங்கிள்ஸ் ப்ராப்ளம், ஆன்டி ஏஜிங் ப்ராப்ளம், அதலாம் நம்ம ஸ்கின்ல இருக்கிற எக்ஸ்ட்ரா அழுக்கு எல்லாத்தையும் ரிமூவ் பண்றதுக்கான ஒரு ஃபேஸ் பேக் தான் நம்ம இன்னைக்கு செய்ய போறோம். இதுக்கு நம்ம எடுத்துட்டு பொருள் பாத்தீங்கன்னா உருளைக்கிழங்கு. உருளைக்கிழங்குல வந்து விட்டமின் சி அதிக அளவுல இருக்கு, ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் அதிக அளவுல இருக்கு, இதுல வந்து ஆன்டி ஏஜிங் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கு. நம்ம ஸ்கின்ல இருக்கிற அழுக்கு ரிமூவ் பண்றதுக்கும், ரிங்கிள்ஸ் ப்ராப்ளம்த்துக்கும், டார்க் ஸ்பாட்ஸ் ப்ராப்ளம் இருக்கவங்களுக்கும், டார்க் சர்க்கிள் இருக்கிறவங்க, கழுத்துல இருக்க கருமையை நீக்கிறதுக்கு, எல்லா வகையான ப்ராப்ளம்க்கு இது ரொம்பவே நல்லது. இப்போ இந்த பேக் எப்படி செய்யுதுன்னு பாக்கலாம் வாங்க. இதுக்கு வந்து ஒரு ஸ்மால் சைஸ் பொட்டேட்டோ எடுத்துக்கோங்க. பெரிய உருளைக்கிழங்கா இருந்துச்சு அப்படின்னா நீங்க அதுல பாதி எடுத்துக்கிட்டீங்கன்னா போதும். இதை வந்து தோல் சீவிட்டு நல்லா கழுவிட்டு மிக்சி ஜார்ல போட்டு சின்ன சின்ன பீஸா கட் பண்ணி மிக்சி ஜார்ல போட்டு கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. கிரைண்ட் பண்றதுக்கு வந்து கஷ்டமா இருக்கும் அப்படின்னா, ஏன்னா நம்ம கம்மியா எடுத்துக்கிறதுனால நல்ல ஸ்மூத் பேஸ்டா கிரைண்ட் பண்ண முடியாது. அதனால வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ரோஸ் வாட்டர் ஆட் பண்ணி நீங்க வந்து இதை கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. ரோஸ் வாட்டர் வந்து நம்ம ஸ்கின்க்கு ரொம்பவே நல்லது, அதனால நம்ம ரோஸ் வாட்டர் சேர்த்துக்கலாம். இது வந்து நம்ம ஸ்கின்னுக்கு நல்ல ஒரு ஈரப்பதம் கொடுக்கும். ஸ்கின்ல இருக்க பிஹெச் லெவல் எல்லாமே மெயின்டைன் பண்றதுக்கு இது ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். இப்போ இதை வந்து இந்த மாதிரி ஸ்மூத் பேஸ்ட் அரைச்சு எடுத்துக்கோங்க. இது கூட வந்து நம்ம ஹாஃப் லெமன் சேர்த்துக்கலாம். லெமன்ல வந்து விட்டமின் சி அதிக அளவுல இருக்கு, இது நம்ம ஸ்கின்க்கு ரொம்பவே நல்லது. ஸ்கின்ல இருக்கிற எக்ஸ்ட்ரா ஆயில்ஸ் எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணி கொடுக்கும், அழுக்கு எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணும். இப்போ இது கூட இது வந்து ஆயிலி ஸ்கின் இருக்கிறவங்க இந்த ஸ்டெப் இது மட்டும் சேர்த்தீங்கன்னா போதும். அதே ட்ரை ஸ்கின்னா இருக்கவங்க அப்படின்னா இது கூட வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் கர்ட் கூட மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ லாஸ்டா வந்து இது கூட வந்து ஒரு ஹாஃப் டீஸ்பூன் அளவுக்கு ஹனி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இந்த ஃபேஸ் பேக் வந்து உங்க ஃபேஸ்ல நெக்ல எல்லாத்தையுமே நல்லா அப்ளை பண்ணி விடுங்க. இந்த ஸ்டெப் போதும் நினைக்கிறவங்க இதோ நிப்பாட்டிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து அப்ளை பண்றதுக்கு கொஞ்சம் வாட்டரியா இருக்கு அப்படின்னு நினைக்கிறவங்க இது கூட வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு முல்தானி மெட்டி நான் சேர்த்துக்க போறேன். இதுவும் நம்ம ஸ்கின்க்கு ரொம்பவே நல்லது. நம்ம ஸ்கின்ல இருக்கிற அழுக்கு எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணி நம்ம ஸ்கின்ன வந்து ரொம்ப கிளியரா வச்சுக்கிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். அதனால முல்தானி மெட்டி ஒரு டேபிள் ஸ்பூன் அப்ளை ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு நல்லா திக் பேஸ்டா கிடைக்கும். இது உங்களுக்கு அப்ளை பண்றதுக்கும் ஈஸியா இருக்கும். இந்த மாதிரி கூட நீங்க ட்ரை பண்ணுங்க. நான் இப்படிதான் ட்ரை பண்ணுவேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஸ்டெப் வேணாம் நினைக்கிறவங்க ஸ்கிப் பண்ணிக்கலாம். முல்தானி மெட்டிக்கு பதிலாக நீங்க கடலை மாவு கூட சேர்த்துக்கலாம், அதுவுமே நம்ம ஸ்கின்க்கு ரொம்பவே நல்லதுதான். இப்போ இதை நீங்க ஃபேஸ்ல நெக்ல எல்லாத்துலயுமே நல்லா அப்ளை பண்ணி விட்டுட்டு நல்லா காஞ்சதுக்கு அப்புறம் நீங்க தண்ணியில வாஷ் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இது கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க, ஃபர்ஸ்ட் டைம் உங்களுக்கு ஒரு நல்ல ரிசல்ட் கிடைக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அதுல ஆளுங்கிற ஆப்ஷன் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் எப்பப்ப வீடியோ போட்டாலும் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும்.